கடும் பனிப்பொழிவை அடுத்து சென்னைக்கு வரும் ரயில்கள் தாமதம் என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கடும் பனிப்பொழிவால் பல்வேறு இடங்களில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் நிலை தற்போது ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது கடும் பனிப்பொழிவால் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் வரும் சென்னைக்கு வரும் ரயில்கள் தாமதம் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கடும் பனிப்பொழிவை அடுத்து சென்னைக்கு வரும் ரயில்கள் தாமதம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடும் பனிப்பொழிவு காரணமாக சென்னைக்கு வரும் ரயில்கள் தாமதம் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு வணக்கம். கடும் பனிப்பொழிவை அடுத்து சென்னைக்கு வரும் ரயில்கள் தாமதம் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் வரும் ரயில்கள் தற்போது தாமதம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? தொடர்பான முழு விவரம். வணக்கம் மௌனிகா. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள், அதாவது வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவானது பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு, அதாவது நேற்று மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் பனிப்பொழிவானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரப்பாக்கம், திருப்பாச்சூர், கனகமாச்சத்திரம், வேப்பம்பட்டு, அரண்வாய்க்குப்பம், மணவாள நகர், ஊத்துக்கோட்டை, திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பனிப்பொழிவானது காணப்பட்டு வருகிறது. மேலும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் காலை முதலே பனிமூட்டம் காணப்பட்டதால், அதாவது வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்கின்றன. இதே போல இருப்பு பாதை, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருப்பு பாதை பகுதிகளில் பனிப்பொழிவு காணப்பட்டுள்ளதால், அதாவது ரயில்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு மெதுவாக சென்று வருகின்றன. இதனால் அதாவது திருத்தணி முதல் அரக்கோணம் வரை, அதாவது திருத்தணி முதல் சென்னை வரை செல்லும் ரயில்கள் அனைத்தும் தாமதமாக செல்வதாக பயணிகள் கூறுகின்றனர். மேலும் இதே போன்று, அதாவது சென்னை சென்ட்ரலிலிருந்து ஓசூர் நோக்கி சென்ற வந்தே பாரத், அது அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயிலும் அதான் முகப்பு விளக்கை எரிய விட்டவாறு மிகவும் மெதுவாக சென்றது மௌனிகா. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.